பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரே போராட்டமாக இருக்குங்க. போராட்டம் போராட்டம்னா பெரிய போராட்டம். பிசாசு போராடிக்கிட்டே இருக்கிறான். கெட்சிக்கிற சிங்கம் மாதிரி வருகிறான். ஒரு மனிதரை எழுப்புறான். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சத்துருவாகிய சாத்தானு கொண்டு வருகிற போராட்டத்தை குறித்து சோர்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. உபாகமும் 33:29 இஸ்ரவேலே, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. உனக்கு சகாயம் பண்ண உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லா போராட்டத்திலும் உதவி செய்து ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவரான் தெரியுமா? ஒரு பக்கம் கேடயமாய் இருக்கிறார், இன்னொரு பக்கம் பட்டயமாய் இருக்கிறார். கத்தரே கேடயமாகவும் பட்டயமாகவும் இருக்கிறாராம். அந்த காலத்தில் யுத்தம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யுத்தம் பண்ணும்போது யுத்த காலத்தில் ஒரு கையில் கேடை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? எதிரி தாக்கும்போது நம்மீது காயப்படாதபடி பாதிக்கப்படாதபடி கேடயத்தினாலே தடுப்பது இது பாதுகாப்பின் ஆயுதம். வலது கையில் பட்டயம், இதை வைத்து எதிராளியை வெட்டி வீழ்த்துவது. அப்போ ஒரு பக்கம் பாதுகாப்பின் கேடையும் இன்னொரு பக்கம் சத்ருவை அழிக்கிற ஆயுதம், ரெண்டுமே கத்தர். அன்று சொல்ல, நான் தான் உனக்கு கேடகமாகவும் இருக்கிறேன், பட்டயமாகவும் இருக்கிறேன். பெருகேக்கு பயப்படுகிற கத்தரே நமக்கு பாதுகாப்பும் எதிரியை வெட்டி வீழ்த்துகிற ஆயுதமாக இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? பயப்படுற மாதிரி தான் சாத்தான் காரியங்களை செய்வான். உங்களை சேரப்படுத்த முடியாது, உங்களை வீழ்த்த முடியாது, உங்களுக்கு பாதிப்பு வராது. அவன் கொண்டு வருகிற போராட்டத்தினால நீங்கள் சேரப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராய், பாதுகாக்கிறவராய், உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால பயப்படாதங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, சாத்தானே என்னை பாதுகாக்கிற கேடகம் என் ஆண்டவர், உன்னை வெட்டி வீழ்த்துகிற பட்டயம் என் ஆண்டவர், அவர் என்னோடு இருக்கிறார். நீ என்னை சேதப்படுத்த முடியாது, வீழ்த்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கே சூழ்நிலைகள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிராளியாகிய பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களை எதிர்க்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய கேடகம், என்னுடைய பட்டயம், எனக்கு ஜெயம் தருகிறவர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.